அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பேப்பர் டூ, இந்த 2022 இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்று முடிஞ்சாச்சு, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் டூ அதுக்கான அந்த டேட்டு கொடுத்துருந்தாங்க, அட்மிட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 3/2/2023 to 14/2/2023 அப்போ இந்த டேட்ஸில் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்து முடித்தாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் பாஸு அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரில் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, March 2023 அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. எதுக்கான நோட்டிஃபிகேஷன், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி பாருங்கள் 6553 இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்றுக்கே இவ்வளோ வேகன்சி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் டூ, அதாவது இந்த பிடி அசிஸ்டன்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கான வேகன்சி. இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலாம், டென்டேட்டிவாக ஏப்ரல் மந்தில் வரலாம். வேகன்சிஸை பாருங்கள் 3587. இப்போ எக்ஸாம் பாருங்கள், எக்ஸாம் டேட்டு இந்த ஜூன் மந்த் வரலாம், ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த டேட்ஸில் வரலாம். ஸோ அப்போ இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் டூ முடித்தவங்க, அதாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த யூஜிடிஆர்பி இதுக்கான எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அப்போ பேப்பரில் பாஸ் பண்ணுறவங்க இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்போ எப்போ மே ஜூனில் நடக்கலாம், இல்லைன்னா ஜூன் ஜூலையில் இந்த யூஜிடிஆர்பி இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அதாவது நியமன தேர்வு நடக்கலாம். ஸோ அப்போ நியமன தேர்வு கண்டிப்பாக நடக்கும், சில அதில் வந்துட்டு நோட் டவுட்ஸ். அப்போ இந்த நியமன தேர்வுக்காக நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்காக நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு ஒரு பேட்ச் நம்ம எடுத்து முடித்தாச்சு. இனி அடுத்தது இன்னொரு பேட்ச் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுறாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூஜிடிஆர்பிக்கான வீடியோ கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ கிளாஸை நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இது பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம் வந்துட்டு ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ரேஞ்சில் நினச்சிடலாம் இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த பாலிடெக்னிக்காக நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தபடியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வரும், அதுக்கடுத்தபடியாக இந்த பிஓ எக்ஸாம், அதுக்கடுத்தபடியாக இந்த எஸ்ஜிடி, அதுக்கடுத்தபடியாக இந்த பிடிஎஸ் யூஜிடிஆர்பி வரலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.